நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தமிழ் மக்கள், நான் வந்துட்டேன்னு சொல்லி திரும்பி வந்துட்டேன். இந்த நாக்காவுக்கு முன்னாடி எப்படி போனையோ அப்படியே திரும்பி வந்துட்டேன்னு சொல்லி. என்னம்மா அழகியம்பா, எப்படி இருக்க? சின்ன குழந்தையா இருக்கும் போது உன்னை பார்த்தது என் பாய் ஓபோ. உன்னை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். என்னமோ என்னமே பண்ணுவேன், எங்கே பண்ணி பார்ப்போம். அது என் பாக்கியம் தலைவா. நான் வாழ்கின்ற நாளில் உங்கள் மாதிரி பேசுன மாதிரி எனக்கு வாழ்க்கையில் வேறு எந்த இதுவுமே கிடையாது. ஐம் வெரி ஹாப்பி. அட சிந்தி, அட ஒன்னே இல்லைம்மா, புரியுங்காவ அந்த குழந்தை மூக்க சிந்தி அப்படின்னு. எனக்கும் கலாய்க்க தெரியும்ல. உங்கள் எல்லாரும் வர எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. தலைவா, யாரோ வந்திருக்காங்க தலைவா. இது தலைவரே, வந்துட்டீங்களா? அதான் வந்துட்டேன். அப்புறமே சின்ன குழந்தை மாதிரி அழுகுறேன். ஏன் எங்களால் என்னால் தாங்க முடியாதுன்னு உனக்கு தெரியாதா? அழணும்னு யார் தலைவரே ஆசைப்படுவா? அப்போ ஏன்ப்பா அழுகுற? மக்கள் நல்லா தானே இருக்காங்க. பணக்காரங்களும் சில அரசியல்வாதிகளும் தான் தலைவரே சந்தோஷமாக இருக்காங்க. ஏழைங்க நாங்கள் தினம் தினம் சாகுறோம் தலைவரே. என்னப்பா சொல்ற? பணக்காரங்கிட்ட பணம் இருக்கிறதும் அரசியல்வாதிகிட்ட பொறுப்பு இருக்கிறதும் ஏழைங்களை காப்பாற்ற தானே? அட போங்க தலைவரே, இப்பெல்லாம் நாடு வர வர ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு தலைவரே. ஏன்ப்பா சொல்ற? மீன் பிடிக்க போனா மீனவனை சுடுறாங்க தலைவரே. இந்திய மீனவனை சுடுறாங்களா? சாதனை செஞ்சாதான் இந்தியன் சொல்றாங்க, செத்தா எங்களை தமிழன் சொல்லி பிரிச்சு பாக்குறாங்க தலைவரே. இதுதான் வேறு நடக்குதா? அந்த எல்லையில் நம்ம இராணுவ வீரர்கள், இங்கே மீனவர்கள், பாபம் பா கலத்தாய் பிள்ளைகள். இதுக்கே எப்படியா ஜல்லிக்கட்டுக்கு தடை பண்ணாங்களே தெரியுமா தலைவரே? ஜல்லிக்கட்டுக்கு தடையா? நம்ம தமிழ்நாட்டோட அழையாளம், நம்ம வீர விளையாட்டு, அதுக்கே தடையா? அப்போ என்ன ஆச்சு? உங்களை மாதிரி கோவப்பட்ட நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் ஏழே நாளில் தடையை உடைச்சிட்டாங்க தலைவரே. தமிழக மாணவன் என்ன சும்மாவா? இந்தியாவோட எதிர்காலமே மாணவர்கிட்ட தான் இருக்குன்னு அப்துல் கலாம் தம்பி சும்மாவா சொன்னாரு. அப்புறம் வேற என்ன? வேதனை மட்டும்தான் இருக்கு தலைவரே. என்ன பாச்சி, பசங்க நல்லா இருக்காங்களா? நல்லா படிக்கிறாங்களா? போங்க தலைவரே, காடு மேடெல்லாம் விற்று புள்ளைய படிக்க வச்சோம், கையில் காசு இல்லை தலைவரே. இது வரைக்கும் 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டேன் தலைவரே. பாவாப்பா, பையன் காலேஜ் முடிச்சிட்டான்ல? என்னது காலேஜா? என் பையன் இப்போதான் 3ஆம் கிளாஸே படிக்கிறான் தலைவரே. அதுக்கே 10 லட்சம் ஆகுது. மூணா படிக்கவே 10 லட்சமா? இதுக்கு யாரு காரணம்? யாரு காரணம்? எல்லாம் பிரைவேட் கல்வி நிறுவனமாக மாறிச்சு தலைவரே, அதான் காரணம். தனியார் நிறுவனத்தில் படிப்பு நல்லா சொல்லி கொடுப்பாங்க பார்த்தா பணத்தை நல்லா பிடுங்குறாங்களா? கவனிச்சுக்கிறேன். சரிப்பா, சாப்பாடுக்கிட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லையா? இப்போதான் முக்கியமான பிரச்சனையே போயிட்டு இருக்கு தலைவரே. டெல்லியில விவசாயிகள் 30 நாளாக போராட்டம் செய்யறாங்க தலைவரே. போராட்டமா? நீங்க இல்லாததுனால தான் தலைவரே போராட்டமே. நான் தட்டி கேட்க யாருமே இல்லையா? நீங்க தான் தலைவரே தட்டி கேட்கணும். என் சமாளில் வந்து வாட்சி சரியா வருதான்னு பார்க்க நேரம் இருக்கு. ஆனா விவசாயிகளுக்கு பிரச்சனைனா வாட்ச் பண்ண நேரம் இல்லையா? தம்பி நான் கேட்குறேன், இங்கே தமிழ்நாட்டோட நீர் அச்சு வேணும். நீல் அச்சா? அதான்ப்பா, ப்ரூ பிரிண்ட்டு. எனக்கு ஆங்கிலம் புரிக்காதுன்னு தெரியாத உனக்கு. டீம் சாங்க போடுங்க.
போட்ட பழுப்பு தலைவரே. என்னது பை வர வேண்டிய நேரத்துல பைப்பை போட்டு வரத்தெல்லாம் உறிஞ்சிடாங்களே. இப்பயே எல்லாரும் தண்ணி உறிஞ்சி கையாக்கிட்டா அப்புறம் குழிக்க தண்ணிக்கு என்ன பண்ணுவீங்க? ஏற்கனவே நம்ம ஊர்ல தண்ணியை தர தகராறு பண்றான், இந்த பிரச்சனை வேறையா? ஐயோ ஐயரி குளம் நம்ம அத்தாவா போறா? புரிந்தேன் என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில்
செயல்படு என் தோழா, நினைத்து செயல்படு என் தோழா, உடனே செயல்படு என் தோழா. பலத்த கைத்தட்டல இருந்து அழகான குழந்தைங்களுக்காக கொடுத்துடலாம். நகைச்சுவை மூலமா வந்து நிறைய தத்துவங்கள் நம்ம வந்து பேசி கேட்டிருக்கோம். பட் நிறைய தேவையான விஷயங்கள், உண்மையான விஷயங்கள் இப்படி சொல்லும் போது கூட அது டக்குன்னு போய் நம்ம ஹார்ட்ல ரீச் ஆகுறது உண்டு. அண்ட் அதுக்கு இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா ஒரு பெரிய ஒத்துழைப்பு கொடுத்தது. சூப்பரா பண்ணீங்கடா பசங்களா. மீண்டும் ஒரு பெரிய கைத்தட்டல் இந்த குழந்தைங்களுக்காக கொடுத்துடலாம். புரட்சி தலைவர் இறந்துட்டாருன்னு இன்னும் சில கிராமத்தில் போய் சொன்னால் அடிக்க வருவாங்க. இன்றைக்கும் ஏழை எளிய மக்கள் மனசில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரே தலைவர் யாருன்னா அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். இன்றைக்கு உள்ள குழந்தைகளுக்கெல்லாம் எம்ஜிஆர் சிவாஜி தலைவர் நான் ஏற்கனவே ஒரு தடவை சொன்னேன். பட் அந்த பையன் அவ்வளவு அழகாக புரட்சி தலைவர் மாதிரி அவரை வந்து பெரிய டீட்டெயிலாகவே சொல்லலாம். மறைந்த முன்னாள் முதல்வர், புரட்சி தலைவர், பொன்மனச்செம்மல், சத்துணவு தந்த சரித்திர நாயகன், பாரத ரத்னா, தமிழக முன்னாள் முதல்வர் டாக்டர் சத்தியத்தாய் ஈன்றெடுத்த தவப்புதலும் புரட்சி தலைவர் அவர்களா அவ்வளோ அழகாக பெர்ஃபெக்டாக பண்ணிட்டான். இன்னமும் குழந்தைகள் மனசில் எம்ஜிஆர் இருக்கார் வாழ்கிறான்றதுக்கு இந்த ஒரு கான்செப்ட் போதும். விவசாயிகளை பற்றி அவ்வளோ அழகாக இன்றைக்கு உள்ள கரண்ட் ட்ரெண்டி மேட்டர் ரொம்ப சூப்பராக பண்ணிட்டா உண்மையிலே இந்தியாவுடைய முதுகெலும்பு. அவங்க சேத்துல கால் வச்சா மட்டும்தான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும். அப்பேற்பட்ட விவசாயிகள் வந்து இன்றைக்கி டெல்லியில் நமக்காக விவசாயத்துக்காக விவசாயிகளுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வி ஆர் சப்போர்ட் ஃபார்மர். அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம் அவங்களுக்கு. அவ்வளவு அழகாக இவ்வளவு லென்த்தி டயலாக. அவன் அந்த மேப் விரிச்சான் பார்த்தீங்களா, மேப் விரிச்சுட்டு கீழே குனிஞ்சு பார்க்குறது தான் அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி அப்படிங்கிறான். புரட்சி தலைவராகவே வாழ்ந்துட்ட செம்ம தம்பி. எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ், சூப்பர். அப்ளை தேங்க் யூ ரோபோனா. நம்ம மேம் சொல்லுங்க. பிரியங்கா, நம்ம கண்ட்ரியில் எந்த பிரச்சனை ஆரம்பித்தாலும் அது போய் எஃபெக்ட் ஆகிறது முடியறது விவசாயிங்க கிட்ட தான். ஏன்னா அது பாதிக்கப்படுறது ஃபார்மர் தான் வில் பி த ஃபர்ஸ்ட் பர்சன் பாதிக்கப்படுறது. ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் எடுத்து லைக் என்ன ஒரு பியூட்டிஃபுல் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ஸோ இது அவேர்னஸ் தான், மக்கள் மனசில் அவேர்னஸ் பண்ணுறது. ஃபார்மர்ஸ் ஆர் ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபார் இந்தியான்னு சொல்லி. ஃபார் தேட் ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு யூ போத். அண்ட் அஃப்கோர்ஸ் த ஃபார்மர், அப்புறம் பீசராஜா தேவி அம்மா, ஆஸ் யூஷுவல் அப்படியே வாழ்ந்துட்டீங்க அந்த இது கான்செப்டில். அண்ட் வெரி வெரி பியூட்டிஃபுல் கான்செப்ட், ஐ லவ்ட் இட். லவ்லி, தேங்க்யூ ராம்பா. சிந்து சொல்லுங்க. நீ சொல்லியிருக்கிற இந்த கருத்து இந்த மேடையில் ஏன் ஹரிபிரசாத் நீ சொல்லியிருக்கிற அந்த ஒரு மேட்ரு, ஆன்லைனில் ஷாப் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க, அந்த பண்ணுற எல்லாம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இது போய் தட்டும். அந்த கில்ட் இருக்கும், கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறவங்க கண்டிப்பாக கில்ட்டியாக ஃபீல் பண்ணி 8 கோடி தமிழ் மக்கள், உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழ் மக்களும் அந்த மெசேஜ் வந்து எடுத்துப்பாங்க கண்டிப்பாக. எனக்கு பிரச்சனை மாதிரி பேசினார் இல்லையா, நம்ம விஜய் டிவி ஒரு ஷோவில் வந்து விஎஸ் ராகவன் கெஸ்ட்டாக வந்தார். அப்போ வந்து எனக்கு முன்னாடி சில பெர்ஃபார்மர்லாம் எம்ஜிஆர் மாதிரி பேசினாங்க. அப்போ அவருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு, என்ன நீங்கள் வந்து புரட்சி தலைவர் மாதிரி குண்டடிப்பட்டதுக்கு அப்புறமே பேசுகிறீங்க, குண்டடி படுறதுக்கு முன்னாடி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்ன அழகான டோன் இருக்குது அது யாராவது ஒரு பேசுவீங்களான்னு. அப்போ நான் சொன்னேன், இல்லைங்கய்யா அது நான் வந்து முதல்ல நம்ம தொலைக்காட்சியில் பண்ணேன், உங்களுக்காக வேணால் பேசி காட்டட்டுமான்னு. எங்கே பேசுங்க அப்படின்னார். எப்படின்னா இப்போ வருவியா வரமாட்டியா வரலைன்னா உன் பேச்சு கான்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, சரத்குமார் சார் பாட்டு, இந்த பாடலை வசனமாக பானுமதி அம்மாட்ட எம்ஜிஆர் பேசியிருந்தால் பழைய டோனில் எப்படி இருக்கும்? வருவீர்களா இல்லை யாருமே வரமாட்டீர்களா? அப்படி வரவில்லை என்றால் பானு உன் ஒருத்திக்கு மட்டும் கா. தருவீர்களா இல்லை எதையுமே தரமாட்டீர்களா? அப்படி தரவில்லை என்றால் உங்கள் ஒட்டுமொத்த பேருக்கும் கா. வந்துவிட்டால் அனைவருக்கும் பழம், இல்லை என்றால் அனைவருக்கும் கா. பழத்தை வாங்கி செல்வதும் காயாக திரும்பி போவதும் உங்கள் கையில் உள்ளது. நாளை காலை அரசவையில் சந்திப்போம், வரட்டுமா? பெர்ஃபார்மன்ஸ் பார்த்த உடனே பழம் தோணுச்சு. சூப்பர்டா குட்டி, எக்ஸ்ட்ராடினரி. அதாவது ஒரு காமெடி ஷோவில் வந்து காமெடியும் பண்ணிக்கிட்டே அந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் நீங்கள் இந்த சின்ன சின்ன வயசில் இப்படி பண்ணுறீங்கன்னா நீங்கள் பெரிய ஆளாகி இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் இந்த நாட்டுக்கு பண்ணுவீங்கன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் குட்டி பசங்களா.